அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு தாங்க. அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஆபத்து நிறைந்த பௌர்ணமி தினம் நிகழப்போகிறது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு மாத பிறப்பும் கிரக நிலை, கிரக பெயர்ச்சி இவற்றின் கணக்களை வைத்து தான் கணிக்கப்படுது. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்துங்க. அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அந்த வகையில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க போகிறதா அல்லது நன்மைகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. அரசாங்க காரியங்கள் முடிகிறதுல தாமதம் ஏற்படலாம். மற்றபடி பிரச்சனை எதுவுமே இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகப் பெறும். கணவன் மனைவி கிடையில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படுங்க. மாத முற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகப் பெறலாம். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையில்லாத சகவாசத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நண்பர்களினுடைய உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க. திருமண பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடியுங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம். ஷேர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. ஆனால் வேலை பளு அதிகரித்து தாங்க காணப்படும். சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து போக பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கலாம். நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியும் இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிதும் பாதிப்பு இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றம் உருவாகலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியுங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீங்க. பிதுர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவி கிடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிலருக்கு உன்னதமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எதிலையுமே வெற்றி காணலாம். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறலாம். சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடைய செய்வாங்க. வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு
பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க பெறும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்க பெறும். காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் கைகூடி வருங்க. வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு முதலியன நீங்க பெறுங்க. ஆனா உறவினர்கள் வகையில மனக்கசப்பு வரலாம். அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாங்க. பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அவர்களால் ஆதாயமும் உண்டாகுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாகவே முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணிச்சுமை குறையறதுனால உற்சாகமாக காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்க பெறுவீங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படலாம். புத்தாடை நகை வாங்கலாம். விருந்து விழா என்று சென்று வருவீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார வளம் மேம்படுங்க. சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப பெண்கள் பல வகைகள்லையும் ஒத்துழைப்பு தருவாங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. ஆனா அவர்களால் நன்மை கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டுகொடுத்து போகவும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறும். மாதம் ஒரு பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். அதுவே ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு அந்த செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்திகள் கிடைக்காமலும் போகலாம். அதை நினைத்து நீங்கள் கவலைக்கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடனுதவி கிடைக்கப்பெறும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க பாருங்கள். கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றம் உண்டுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவிற்கு லாபம் அடைவாங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறும். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சி காண்பாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகளால் ஆதாயமும் உண்டாக பெறும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் உடல்லையும் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி மேலோங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். செயலாற்றல் மேம்படும். முயற்சிகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடித்து இது பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் தேவைகள் வந்து பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு புதுமண தம்பதியராக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க. பொன்
பொருள் சேர்க்கை, அப்புறம் வாகன சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கை, மின்னணு மின்சாதன பொருட்களினுடைய சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான காலமாகவே பெரும்பாலும் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க.